ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வலசை தோழர்களுக்கு என்னோட வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். இந்த வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, மால்டால இருக்கிற ஸ்டடி ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ முக்கியமா யாருக்காகனா, நம்மளோட ஒரு முக்கியமான சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் அருண் தான் இந்த வீடியோ கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. மிஸ்டர் அருண் மட்டும் இல்ல, யூரோப் ரீஜியன்லையும் மால்டா மட்டும் இல்லாமல் யூரோப் ரீஜியனில் நீங்கள் எங்கேயாவது நீங்கள் ஸ்டடி விசா ஆப்ஷன்ஸ் காலேஜ் சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஸ்டடி விசா பேஸ் பண்ணி நீங்கள் வந்து காலேஜை நீங்கள் வந்து இன்டெப்த்தாக பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அதில் வந்து பேசிக் ஐடியா வேணும், அதில் உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுற ஐடியாஸ் வேணும்னா இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு 100% ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். பர்டிகுலராக மால்டா பற்றி பார்ப்போம். அண்ட் மால்டாக்கு அப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்டேஷன் பார்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் ஃபைல் பண்ண வேண்டிய விஷயம், எப்படி நம்ம காலேஜுக்கிட்ட இந்த அப்ரூவல்ஸ் எல்லாம் வாங்குவோன்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மால்டாவில் இருக்கிற என்னென்ன காலேஜஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த காலேஜ் எல்லாம் பேஸ் பண்ணி காமனாக அவங்க என்ன ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துருவோம். ஸோ காய்ஸ், பப்ளிக் யூனிவர்சிட்டி அண்ட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியை பற்றி பார்த்துருப்பீங்க. இந்த காலேஜ் எல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன காலேஜ் எல்லாமே மிக்சட் காலேஜ், ஓகேங்களா? இதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்குது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜஸும் இருக்குது, இதில் வந்து அதர் பிரான்ச் லெவல் மெடிக்கல் பாராமெடிக்கல் கோர்சஸ் எல்லாமே யூனிவர்சிட்டி வாரியாக. இப்போ நான் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டாலேருந்து மற்ற காலேஜஸ் எல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் கோர்ஸ் டீட்டெயில் இன்டெப்த்தாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறையவே சான்சஸ் இருக்குது. என்ன கோர்ஸ் அங்கே அவைலபிளாக இருக்குன்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகே, வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்களாக ட்ரை பண்ணும்போது நிறைய செல்ஃபாக ரிசர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்களாக தேடி கண்டுபிடிக்க முடியும். மால்டாவில் இருக்கிற முக்கியமான யூனிவர்சிட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல இருக்கிறது பப்ளிக் யூனிவர்சிட்டி. பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டா, இது அங்கே இருக்கிறதுலே ஒரு பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா எஜுகேஷனுமே கவர் பண்ணித்தராங்க. மேஜராக மெடிக்கல், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எல்லாமே இதில் வந்துடுது. இவங்களோட டோட்டல் பட்ஜெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 யூரோக்கு மேலே தான் இவங்களோட பட்ஜெட் வருது, அதோட அடிஷ்னல் ஃபீஸும் வரலாம். இதுக்கு அடுத்தது நீங்கள் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அமெரிக்கன் யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டா இருக்குது, பிராட்ஸ் அண்ட் த லண்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அண்ட் டென்ஸ்ட்ரி விக்டோரியா, எஸ்எம்சி பிஸ்னஸ் ஸ்கூல், யூரோப்பியன் கிராஜுவேட் ஸ்கூல், மிடில்செக்ஸ் யூனிவர்சிட்டி மால்டா, ட்ரைகன் அகாடமி, வேலண்டினா. ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் கவர் பண்ணி தராங்க. அண்ட் ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா, மால்டா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் டூரிசம் அண்ட் ஸ்டடீஸ் அண்ட் சென்ட் மார்ட்டின் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், லண்டன் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸ், இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், யுனைடெட் கேம்பஸ் ஆஃப் மால்டா, ஜீரா பிஸ்னஸ் ஸ்கூல், மால்டா இன்ஸ்டியூட் ஆஃப் டாக்ஸேஷன். ஸோ இந்த முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மால்டாவோட மேஜர் சிட்டிஸ்லேயே இருக்குது. இதெல்லாமே கேபிட்டல் சிட்டிஸ் அண்ட் கேபிட்டல்லேருந்து ஒரு 50 to 100 கிலோமீட்டர் டிரைவ்லேயே தான் இந்த காலேஜ் அண்ட் பிளேசஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போது ப்ராசஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, ஸ்டடி விசா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மால்டாவில் வந்து முதல்ல உங்களுக்கு ஆன்லைன்லேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிவிட்டு கவுன்சிலர்ட்டு நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்மோட 2 ஃபோட்டோஸு, ஒயிட் பேக்ரவுண்ட் இல்லை ப்ளூ பேக்ரவுண்ட் நம்ம அட்டாச் பண்ணலாம். பாஸ்போர்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் வேலிடிட்டி பாஸ்போர்ட்டாக இருக்கணும். ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் லெட்டர் இருக்கணும். நம்ம எதுக்காக மால்டாக்கு போகிறோம், என்ன கோர்ஸ் படிக்க போகிறோம், எவ்வளோ நாள் அங்கே தங்க போகிறோன்ற டீட்டெயிலை ஃபுல்லாகவே நம்ம அதில் சொல்லணும். அட்டாச் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, காலேஜ்லேருந்து கிடைச்ச அட்மிஷன் சர்டிஃபிகேட்டு, அட்டாச் பண்ண வேண்டியது ஃபீஸு, எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்றது. நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் டியூரேஷன் வந்து 1 இயர் வரைக்கும் இருக்குன்னு சொன்னால் 1-way ஏர் டிக்கெட் எடுங்க. இல்லை நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் டியூரேஷன் வந்து 1 இயருக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் ரிட்டர்ன் ஏர் டிக்கெட் நீங்கள் எடுக்கணும். ட்ராவல் இன்சூரன்ஸ் வித் கோவிட் கவர் மினிமம் 30,000 யூரோஸ் வந்து குறையாமல் இருக்கணும் அந்த கோவிட் கவர், அந்த கம்ப்ளீட் இன்சூரன்ஸ். இது மட்டும் இல்லாமல் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு மால்டாவில் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு 30 யூரோ. அந்த 30 யூரோவை நீங்கள் எத்தனை நாள் தங்க போகிறீங்களோ அத்தனை நாளுக்கு ஆட் பண்ணிக்கிங்க, மல்டிபிள் பண்ணி அந்த ஃபண்டை பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி காட்டுங்க. ஃபாதர் பிஸ்னஸ் பண்ணுறாரு இல்லை ஃபாதர் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அவரோட அடிஷ்னல் பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதையும் இதில் ஆட் பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கொஞ்சம் ஹையாக காட்டுங்க. மெடிக்கல் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சீரியஸ் மெடிக்கல் பேக்ரவுண்ட் இஷ்யூஸ் இல்லைனா இதுவும் அட்டாச் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே மால்டாக்கு ஏதாவது விசிட்டாக போயிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ட்ராவல் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் இதோட அட்டாச் பண்ணலாம். ஷென்ஜனில் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு நீங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கீங்கன்னா அதையும் ட்ராவலோட இதோட அட்டாச் பண்ணலாம். எதுக்கு இந்த அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா,
உங்களுக்கு அப்ரூவ் பண்ண போற விசா ஆபீசருக்கு வந்து அடிஷனலா அவருக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். நீங்க கண்டிப்பா மால்டா போனீங்கன்னா ஸ்டடி பர்பஸ்க்காக தான் போறீங்க. ஸ்டடி பர்பஸ் முடிச்சுட்டு நீங்க கண்டிப்பா ரிட்டர்ன் வருவீங்கன்றது அந்த கன்ஃபர்மேஷன் அந்த டாக்குமெண்டேஷன் மூலமா நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம காலேஜோட ஃபீஸ் பத்தி பார்ப்போம். காலேஜோட ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது பிரைவேட் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா 7,000 யூரோஸ்ல இருந்து ஒரு 8,000-9,000 யூரோஸ் வரைக்கும் வரும்னு சொல்லலாம் இயர்லி நான் சொல்றது. இது இல்லாம உங்களுக்கு வந்து உங்களோட ஹாஸ்டல் ஃபீஸோ உங்களோட மெஸ் ஃபீஸோ அண்ட் நீங்க தங்க போற அக்கமடேஷன் சார்ஜஸோ வரலாம். அது எவ்வளவு வரும்ன்றத நீங்க தான் செல்ஃப் ரிசர்ச் பண்ணணும். மேபி நான் சொல்லணும்னா அடிஷ்னலா இன்னும் ஒரு 3,000-4,000 யூரோஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க இயர்லி. யூனிவர்சிட்டி ஆஃப் மால்டா இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய யூனிவர்சிட்டி அண்ட் அமெரிக்கன் காலேஜ் மிடில் செக்ஸ் காலேஜ் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவங்களோட ஃபீஸ் வந்து எவ்வளவு வருதுன்னா மினிமம் 10,000 யூரோஸ்க்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகும். இது இல்லாம உங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் ஆட் ஆகலாம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட மந்த்லி மெஸ் உங்களோட ஹாஸ்டல் ஹாஸ்டல் காஸ்ட் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு 5,000-6,000 யூரோஸ் வந்து அடிஷ்னலா இயர்லி ஆட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நல்ல வசதியா இருக்கணும்னு சொன்னா ஒரு 5,000-6,000 யூரோஸ் அடிஷ்னல் ஆட் பண்ணிக்கிங்க. காலேஜ் அட்மிஷனுக்கு தேவைப்படுற ரெக்யூர்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்துருவோம். மேக்ஸிமம் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 65%க்கு மேல இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. 90%க்கு மேல இருக்குன்னு சொன்னா உடனே அட்மிஷன் கிடைச்சிரும். ரெண்டாவது பெரிய சேலஞ்சஸ் இருக்காது 90%க்கு மேல இருக்கிறவங்களுக்கு. ஐஎல்ஸ் இருக்குன்னா ஐஎல்ஸ் அட்டாச் பண்ணுங்க, அது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் காஸ்மோபாலிட்டன் கண்ட்ரின்றதுனால மேக்ஸிமம் நேஷனாலிட்டிஸோட பாப்புலேஷன் அங்கே பார்க்க முடியும். அதனால ஐஎல்ஸ் அட்டாச் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஐஎல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6 இன் ஈச் பேண்ட் அகாடமிக் பண்ணுங்க. ஸோ அதில் நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்டு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் இப்போ சொன்ன காலேஜ் பேரை தவிர நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூ நேஷனல்ஸில் இருக்கிற எல்லா காலேஜுக்குமே இது பொருந்தும். வேறு ஏதாவது உங்களுக்கு முக்கியமான டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸ்டடி விசாவில் போகிறவங்க மேக்ஸிமம் நல்லா ஸ்கோர் பண்ணி ஐஎல்ஸோடு அட்டாச் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லவே சான்சஸ் இருக்கு. ஸோ காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரோட உங்களை பார்க்குறேன். ஓகே, பாய்.